ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்குது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். சாம்சங்கில் இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட எஃப் சீரீஸில் புதுசாக ஒரு ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க, சாம்சங் கேலக்ஸி F62 அப்படின்றது. இந்த ஃபோனில் பார்த்திங்க அப்படின்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ், நல்ல பேட்டரி இருக்குது அப்படின்றாங்க. அவங்க சொல்லிட்டாங்க, நம்ம கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கலாம், கூடையே என்ன இல்லை அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அன்பாக்சிங், நம்மளோட குயிக் ரிவ்யூ அப்படின்னு சொல்லலாம். ஸோ வீடியோ பார்த்துட்டு இது ஹானஸ்ட்டாக இருக்குது, நல்லாயிருக்கு ப்ரோ, கிளியராக இருக்குது, கொஞ்சம் புது மெத்தட்லாம் ட்ரை பண்ணியிருக்கோம். வீடியோ பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட்டில் கேலக்ஸி F62 அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அண்ட் இமேஜுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்னெல்லாம் ரேம் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னொரு சைடில் ப்ரைஸ் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, பட் ஆக்சுவலான ப்ரைஸ் இது கிடையாது. இப்போ பேக் சைடில் இருக்கக்கூடிய இந்த சீலை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணோடனே எடுத்தோடனே மொபைலில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு, பேக்கில் இருக்கக்கூடிய ஸ்டிக்கர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு, ஜஸ்ட் டேர்ன் ஆன் பண்ணிவிட்டு சைடில் வச்சிடலாம். ஏன்னா இதில் கேஸ் வந்து கொடுக்கல, இல்லாட்டி போட்டு காமிச்சிருக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ப்ரொடெக்டிவ் ஃபிலிமும் மேலே அப்ளை பண்ணாமல் தான் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு 25 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கக்கூடிய அடாப்டர் பாக்ஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை சார்ஜ் பண்ணுறதுக்கான ரெண்டு பக்கமே டைப் சி இருக்கக்கூடிய கேபிளும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது இல்லாமல் பேக் சைடில் ஒரு குட்டி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, அப்புறம் சிம் எஜெக்டர் டூல் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் பார்த்துடலாம். டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் 6.7 இன்ச் சூப்பர் அமலாட் ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இருக்குது. கொரிலா கிளாஸ் 3 சப்போர்ட்டோட ஃப்ரண்ட் டிஸ்பிளே வருது. போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் சைடில் ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு, ஒரு எஸ்டி கார்டு, ஒரு சிம் கார்டு, அந்த மாதிரி டைப்பில் 4G ஓல்டு சப்போர்ட்டோட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பாட்டமில் 3.5 ஆடியோ ஜாக், டைப் சி போர்ட், மைக், ஸ்பீக்கர்கள் கொடுத்துருக்காங்க. அண்ட் டாப்பில் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வால்யூம் ராக்கர் கீ அண்ட் பவர் பட்டன். பவர் பட்டனே நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனராகவும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே, 32 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் 4 கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 64 MP மெயின் கேமரா, அப்பச்சர் வேல்யூ 1.8, சோனி IMX 682 சென்சாரோட யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 12 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராவும், டெப் சென்சார் 5 MP, அல்ட்ரா வைட் ஆங்கிள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு 12 MP அண்ட் 5 MP டெப் சென்சார் அண்ட் 5 MP மேக்ரோ ஃபோட்டோ எடுக்கிறது கொடுத்துருக்காங்க. OS இவங்களோட ஓன் 1UI 3.1 Android 11 பேஸ் பண்ணி ரன் ஆகிட்டு இருக்கு. பேட்டரி கெப்பாசிட்டி 7000 mAh, 25 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டரோட வருது. ப்ராசஸர் சாம்சங்கோட எக்ஸினோஸ் 9825, 7 nm பில்ட் பண்ண ஒரு ப்ராசஸர். GPU பொறுத்த வரைக்கும் மாலி G76 யூஸ் பண்ணியிருக்காங்க. ரேம் வேரியன்ட் அப்படின்னு பார்க்கும்போது 6GB ரேம், 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் அண்ட் 8GB ரேம், 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். அண்ட் இன்னொரு வேரியன்ட் 8GB ரேம், 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 3 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ லுக் அண்ட் டிசைன் அப்படின்னோடனே பார்த்தோன்னே எனக்கு ஃபீல் ஆனது பட்டாபட்டி டிரையர் தான். ஏன்னா அது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராப்பாக வந்துருக்குது டிசைன் பார்க்கறதுக்கு. இவங்க சொல்கிறது வந்து லேசர் டிசைன் அப்படின்றாங்க. 3 டிஃப்ரெண்ட் கலர் வேரியண்ட்டில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ளூ கலர் அண்ட் க்ரீன் கலர் அண்ட் கிரே கலர், 3 கலரில் வருது. ஸோ பார்க்குறதுக்கு அந்த ஒரு ஃபீல் தான் இருந்தது. மற்றபடி ஒரு கிளாஸி லுக்கில் வந்துருக்கு, பட் பிளாஸ்டிக் தான் பேக் சைடில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற ஃபீல் தான் இருக்குது. அதுக்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா 9.5 mm திக்னஸ் அண்ட் வெயிட்டும் பார்த்தீங்கன்னா 218 g வெயிட் இருக்குது. காரணம் 7000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி தான், பட் இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் இருக்கிற ஃபீல் கிடைக்குது. பட் சிங்கிள் கேனில் யூஸ் பண்ண எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோன்ற நல்ல ஒரு லாங்கான டிஸ்பிளே கிடைக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பெசல்ஸ் எல்லாமே நல்லா மினிமம் பெசல்ஸாக கொடுத்துருக்காங்க. பாட்டமில் மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் சிங்கிள் கேனில் தாராளமாக சூப்பராக வந்து யூஸ் பண்ண முடியுது, பிரச்சனையே இல்லை. இந்த இடத்துல டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது டிஸ்பிளே குவாலிட்டி சாம்சங் சொல்லவே வேணாம், வேறு லெவலில். சூப்பர் அமலாட் ப்ளஸ் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. 6.7 இன்ச் நல்ல ஒரு பெரிய டிஸ்பிளே தான். வீவிங் ஆங்கிள் எல்லாமே நல்லா இருக்குது. அடுத்த டிராபேக்காக தோன்றது என்ன அப்படின்னா ரிஃப்ரெஷ் ரேட்டுன்னு சொல்லலாம். ஸோ இன்னுமே பார்த்தீங்கன்னா 60Hz ரிஃப்ரெஷ் ரேட் தான் கொடுத்துட்ருக்காங்க. 120Hz போயிட்டாங்க நிறையா பிராண்ட் வந்துட்டு. அட்லீஸ்ட் ஒரு 90Hz கொடுத்துருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். ஸோ அது கொஞ்சம் டிராபேக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி டிஸ்பிளேவை குறைய சொல்ல முடியாது. செக்யூரிட்டி அன்லாக் அப்படின்னு பார்க்கும்போது சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. வச்சவொடனே படார் படார்னு அன்லாக் ஆகுது, செம ஃபாஸ்ட்டாக இருக்குன்னே சொல்லலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருந்துருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ இதில் ஃபேஸ் அன்லாக்கும் பண்ணிக்க முடியுது. ஒரு செகண்ட் ஸ்லோவாக அன்லாக் ஆகிற மாதிரியான ஒரு சின்ன ஃபீல் இருக்கு. ஸோ அப்டேட்ல இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா இன்னுமே நல்லா இருக்கும். பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இங்கே 7000 mAh கொடுத்துருக்காங்க. ஓகே, 1.5 நாள் கூட நீங்கள் ஹெவி யூஸ் பண்ணாலுமே தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். அதே சமயம் சார்ஜிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 25 வாட்ஸ் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இந்த 25 வாட்ஸ் போதுமான அளவா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 7000 mAh வந்துட்டு கொஞ்சம் சார்ஜிங் டைம் ரொம்ப நேரம் எடுத்துக்கும் அப்படின்னு தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ எவ்வளோ
மணி நேரம் அப்படின்றத நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துறேன். பார்த்துட்டு தனி ஒரு வீடியோ ஆல்ரெடி 1GB டெக்ல ரெகுலரா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்குமே தனி ஒரு வீடியோ போஸ்ட் பண்றேன். எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு பாத்துக்கங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல முன்னாடியே வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா லிங்க் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணிக்கங்க. அண்ட் அதே போல ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த போன்ல இருந்து நீங்க வேற போனை கூட நீங்க சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஏன்னா 7000mAh அப்படின் போது பவர் பேங்க் மாதிரி வந்துருது இல்ல, இதையுமே நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கேமரா சாம்பிள்ஸ் ஒரு சில சாம்பிள்ஸ் நீங்க பார்க்கலாம். இது ஃப்ரண்ட் கேமரால 32 MP எடுக்கப்பட்ட கேமரா சாம்பிள்ஸ். ரியலாகவே நல்ல ஒரு ஷார்ப்பான சூப்பரான இமேஜ் அவுட்புட் தான் இதில் கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். நான் இந்த ஒரு ரெண்டு நாளாக டெஸ்ட் பண்ணி பார்த்ததில்ல. நெக்ஸ்ட் அதே போல பேக் சைட் கேமரா மெயின் கேமரா 64 MP கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் நீங்கள் பார்க்கலாம். இதை யூஸ் பண்ணியே மேக்ரோ ஃபோட்டோஸ் எடுக்கலாம் போல அந்த அளவுக்கு நல்ல ஒரு அவுட்புட் கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் கம்பாரிசனில் பார்க்கும்போது 64 MP ஒய்ட் ஆங்கிள் எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் நீங்கள் பார்க்கலாம். நல்லாவே ஒய்டு கிடைக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ மேக்ரோ ஃபோட்டோஸ் ஒரு சில ஃபோட்டோஸ் பார்க்கலாம். 5 MP தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. இது கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு எனக்கு தோணுது. எல்லா பிராண்டுமே வந்து ஒரே மாதிரி இதை வேஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அண்ட் டெப்த் சென்சிங்க்கு வந்து 5 MP கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் நீங்கள் வந்து இப்போ பார்த்துருக்கலாம். ஸோ வீடியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1080p 4K எல்லாத்துலேயுமே நம்மளால் எடுக்க முடியுது. பட் 30 FPS மட்டும்தான் இருக்குது. எதுலேயுமே 60 FPS கொடுக்கல. கண்டிப்பாக அது கொஞ்சம் வருத்தம் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. பட் ஒரு சில இந்த வீடியோ சாம்பிள்ஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஃபோக்கஸ் கூட ரியலாகவே நல்லாவே வந்து ஃபோக்கஸ் ஆகுது. ஸோ OS அப்படின்னு பார்க்கும்போது சாம்சங்கோட 1UI 3.1 நிறைய அப்டேட்ஸோடு இப்போ சூப்பராக வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் தேவையில்லாத ஆப்ஸும் சில ஆப்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணி தான் கொடுக்குறாங்க. பட் அதெல்லாம் நம்மளே கூட மேனுவலாக ரிமூவ் பண்ணிக்கலாம். அதையும் கொடுக்காம இருந்தாங்க அப்படின்னா இன்னுமே பெட்டராக இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இதை தவிர நீங்கள் சாம்சங் யூஸராக இருக்கீங்க அப்படின்னா பர்சனல் டிஸ்கவர்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா ஈஸியாக மேலே இருக்க 3 dots கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸில் போனீங்க அப்படின்னாலே டிஸ்கவர் அப்படின்னு இருக்கும். அதை ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அது ஆட்டோமேட்டிக்காக ஹைட் ஆயிரும். நிறைய பேர் அப்படியே வச்சுட்டுருக்கீங்க, இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் நீங்கள் வாங்குறதுக்கான ஒரு ஹைலைட்டான செல்லிங் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். காரணம் இதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் எக்ஸினோஸ் 9825. இந்த ப்ராசஸர் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்துட்டு உங்களோட நோட் சீரீஸில் யூஸ் பண்ண ஒரு ப்ராசஸரை இந்த இடத்துல கொண்டு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா சாம்சங் வந்துட்டு அந்த அளவுக்கு ப்ராசஸரில் அப்கிரேட் பண்ண மாட்டாங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் ஃபாஸ்ட் அந்தளவுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லி. பட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக ஃபாஸ்ட்டாக இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கு லேக்கே இல்லை. அதே போல் கேம் பிளேவும் நான் வந்து பண்ணி பார்க்கும்போது ரியலாக நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான். ஹை கிராஃபிக்ஸ்லேயே நீங்கள் வச்சு ப்ளே பண்ண முடியும். எந்த இடத்துலையும் நீங்கள் லேக்கே ஃபேஸ் பண்ணவே மாட்டீங்க. அந்தளவுக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. நீங்கள் ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற 7000mAh பேட்டரி கெப்பாசிட்டி இருக்க ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரியலாக இந்த ஃபோன் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்க கூட சான்சஸ் இருக்குது. இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் இப்போ வர ஃபோன்ஸ்லாம் 5G கண்டிப்பாக இருக்குது. கூடயே பார்த்தீங்கன்னா டியூவல் ஸ்பீக்கர் செட்டப் கொடுக்குறாங்க. பட் இதில் மிஸ் ஆகுது. ஸோ வாங்குறவங்களுக்கு இதில் என்னெல்லாம் ஹைலைட்ஸ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் என்ன இருக்குன்றதை கிளியராகவே வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது லான்ச்சுக்கு முன்னாடியே நமக்கு வந்துட்டு டேரெக்டாக ஃபோன் வந்துறதுனால என்ன ப்ரைஸ் எக்ஸாக்டாக அப்படின்றது எனக்கு வந்து தெரியல. ஸோ இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 தான் இருக்கும். 6GB ரேம் வேரியன்ட் வந்துட்டு எக்ஸாக்டான ப்ரைஸ் என்ன அப்படின்றத டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லையும் ஆட் பண்ணுறேன். ஸோ ப்ரைஸை வச்சு இந்த ஃபோனை கம்பேர் பண்ண முடியல, என்னால் காரணம் என்ன, அது மட்டும் இல்லாமல் சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதை பற்றி தனி ஒரு வீடியோ இந்த வாரத்துக்குள்ளே கண்டிப்பாக நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ரியலாகவே வாங்குறவங்களுக்கு எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலோட ஒரு புது அப்டேட் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வரப்போது, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரைஸ் டீட்டெயில் கீழே கொடுத்துருங்க, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.